வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலின்மா பே அப்படின்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். அலின்மா பேங்க்லேயே நம்ம எஸ்டிசி பே யூஸ் பண்ணுற மாரி அலின்மா பே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அலின்மா பேலேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு பைசா அனுப்புனீங்க இல்லை ஸ்ரீலங்கா அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ, அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வந்து ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்புறதுலேருந்து ஒரு 10 ரியால் உங்களுக்கு கேஷ்பேக் வேறு கிடைக்கும், ஓகேங்களா? அதுதான் இந்த எப்படி இந்த வீடியோவில் எப்படி அது ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்புறது, எப்படி உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும், அது இல்லாமல் உங்களுக்கு இந்த அலின்மா பே எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் அதை எப்படி பெனிஃபிட் ஆட் பண்ணி நீங்கள் எப்படி இந்தியா அனுப்புகிறது, எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருவோம். அதனால் உங்களுக்கு ஃபுல்லாக புரியணும் அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி பெனிஃபிட் ஆட் பண்ணுறது, ஐபே எப்படி ஓப்பன் பண்ணுறது, எல்லாம் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஆஃபர் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், ஓகேங்களா? இதை உங்களுக்கே தெரியும், இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் வித்தின் 10 SCR, அதாவது 10 ரியால் கேஷ்பேக் அப்படின்மாரி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இது எத்தனை நாளைக்கு என்னென்ன ஆஃபரு, இது எத்தனை நாளைக்கு இருக்கும், எவ்வளோ அனுப்புனா இந்த ஆஃபர் இருக்கும், அதனால தான் பின்மா இப்போ இந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் ஐபே வழியாக நீங்கள் இன்டர்நேஷ்னல் பைசா அனுப்புனீங்க, காசு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டேர்ம் அண்ட் கண்டிஷனர் இருக்குது. ஸோ அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபர் வந்து ஆகஸ்ட் அஞ்சாம் தேதியோட இந்த ஆஃபர் முடியுது, ஓகேங்களா? இது வந்து ஆல் ரெமிட்டர், நீங்கள் அலின்மா பேலேருந்து டைரெக்டாக அனுப்புனீங்கன்னா இது அனுப்புகிற எல்லாருக்கும் இது பொருந்தும். மூணாவது பாயிண்ட், இது பத்து ரியால் கேஷ்பேக் உங்களுக்கு, ஓகேங்களா? இது இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் மணி, அதாவது அலின்மா பேலேருந்தே நீங்கள் இன்டர்நேஷ்னல் காசு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரியால் கேஷ்பேக் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ, ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் ஃப்ரீ. இது ஆஃபர் இஸ் அப்ளிகபிள் அலின்மா பே யூஸர் மட்டும்தான். அலின்மா பே யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இது நீங்கள் இது அலின்மா பே யூஸ் பண்ணதுக்கு அலின்மா பேங்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணுமா அப்படின்னா அந்த அக்கௌண்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது. அது உங்களுக்கு மொபைல் நம்பரும் இக்காமல் இருந்தால் போதும் ஓப்பன் பண்ணால். அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், கரெக்டாக பாருங்கள். இடையில நீங்கள் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போயிடும், ஓகேங்களா? இது எப்போ உங்களுக்கு 10 ரூபா கேஷ்பேக் கிடைக்கும், மினிமம் 500 ரியாலுக்கு மேலே அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. வேறு 500 ரியால் தான். இது கேஷ் அமௌண்ட் வில் பி கிரெடிட்டட் யுவர் அக்கௌண்ட் வித்தின் 3 ஒர்க்கிங் டேஸ். மேக்ஸிமம் 3 நாளுக்குள்ளே நீங்கள் யாருக்கு காசு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு 3 நாளுக்குள்ளே போயிடும் அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த எண்டைய ரிசர்வ் த ரைட் அண்ட் சஸ்பெண்ட் கேன்சல் அண்ட் மாடிஃபை சர்டிஃபிகேட் ஆஃபர் கண்டிஷன் பெத்தர் விசு கம்ப்யூட்டர் அண்ட் கேஷ்பேக் கேஷ்பேக் டேங். இதில் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும் இல்லை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிமாரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் இதில் கொடுக்கல. இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு ஆஃபரு. மறுபடியும் தெளிவாக பார்த்துங்க, 10 ரியால் கேஷ்பேக்கு. இது அலின்மா பே யூஸ் பண்ணுறாங்க அனுப்பலாம். அலின்மா பேல எந்த பேங்க் உங்கள்ட்ட எந்த பேங்க் ஏடிஎம் கையில் இருந்தாலும் சரி, அந்த ஏடிஎம் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எஸ்டிசி பேல எப்படி காசு எடுப்பீங்க அதேமாதிரி தான் காசு அனுப்பணும். சரி, ஓகேங்களா? இது ஆஃபர் முடிஞ்சு. சரி, இப்போ வாங்க நம்ம அலின்மா பே அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிமாரி பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு அலின்மா பே உங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அலின்மா பே அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இதேமாரி அலின்மா பே வரும். அதை சைன்இன் பண்ணிங்க. சைன்இன் பண்ண பிறகு இப்படி வந்துடும். இதை ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கீழே சைன் அப் அப்படின்னு இருக்கு பாருங்கள், ப்ளூ கலரில் அதை சைன் அப் அப்படிங்கிறத கொடுத்துங்க. சைன் அப் கொண்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் கொடுக்கணும். உங்களுக்கு இக்காமல் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் இக்காமல் நம்பர் கொடுத்துங்க. அப்புறம் இமெயில் ஐடி, அப்புறம் உங்கள் பாஸ்வேர்டு, அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. என்ன பாஸ்வேர்டு கொடுத்தா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் இந்த ஆனால் இந்த பாஸ்வேர்டை மறந்துடக்கூடாது, அதனால் அதை எழுதி வச்சுங்க. இந்த பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் எழுதி வச்சுங்க, ஓகேங்களா? உங்கள் பேர், இக்காமல் நம்பரு, உங்கள் ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, ரெண்டு பாஸ்வேர்டு, அப்புறம் மெயில் ஐடி, அதையெல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும் அதை நீங்கள் எனபிள் பண்ணி விட்டு கன்ஃபார்ம் அப்படிமாரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபே ரிஜிஸ்டர் ஆகிடும். இதுக்கு அலின்மா அக்கௌண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரிஜிஸ்டர் ஆகிடும், ஓகேங்களா? நான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நான் டேரெக்டாக சைன் இன் பண்ணிங்கன்னா இதுதான் சைன் அப் பண்ணுறது. டேரெக்டாக சைன் இன் பண்ணுறது உங்கள் ஃபோன் நம்பரையும் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு பொறுத்து சேவ் பண்ணிங்களோ, இப்போ நான் சொன்னல எழுதி வச்சிங்க அப்படின்னு. ஸோ அந்த பாஸ்வேர்டு பார்த்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டு இது ஆட்டோமேட்டிக்காக அதே மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன நம்ம வருதோ பாஸ்வேர்டு 1 டைம் பாஸ்வேர்டு வருதோ அதை இதில் டைப் பண்ணுங்கள். பாருங்கள், எனக்கு மேலே வந்துட்டு பாருங்கள். இப்போ நான் அதில் டைப் பண்ணி
ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஐபே இப்போ 00 பேலன்ஸ் பண்ணிச்சு ஓகேங்களா. இப்போ இதில் எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பெனிஃபிட் ஆட் பண்ணணும்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எப்படி மணி ஆட் பண்ணி உங்க அனுப்புறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண போகிறோம். அம்பூரி காட்டுறோம் பாருங்கள், அங்கே இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். இதில் நிறையா இருக்கும் இன்னொன்று, இதில் எப்படி மணி ஆட் பண்ணுறதெல்லாம் மட்டும் நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஆட் பண்ணிப்போம் ஓகேலா. பெனிஃபிட் ரொம்ப ஈஸி பாருங்கள். பாரு இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும், அந்த இன்டர்நேஷனல் ட்ரான் பண்ணி இதில் நீங்கள் டேரெக்டாக பேங்க் அனுப்புறீங்க, இல்லை வெஸ்டர்ன் யூனியன் கையில் கேஷ் வாங்குறீங்க, வெஸ்டர்ன் யூனியனுக்கு அனுப்பி உங்கள் வீட்டில் யாராவது கேஷ் பிக்கப் பண்ண சொல்கிறீங்கன்னா கேட்குது. நமக்கு டேரெக்டாக பேங்க் அனுப்புறதால நம்ம கீழே உள்ளதை அனுப்புகிறோம். அனுப்புனோன்னா பாருங்கள் ஆட் நியூ பெனிஃபிட் அப்படின்னு இருக்குது. நம்ம புதுசாக யாருக்கு அனுப்புகிறோம், நம்ம புதுசாக இதில் பதிவு பண்ணணும். ஸோ அதுதான், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேர் நிக்நேமு, நீங்கள் என்ன பேரில் சேவ் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ உங்கள் நிக்நேமு ஓகேங்களா. அதுக்கப்புறம் டைப் பண்ணிங்க கேஷாக அக்கௌண்ட், நம்ம அக்கௌண்ட் தான் அனுப்ப போகிறோம், இங்கே பேங்க் தான் அனுப்ப போகிறோம், அதனால் பேங்க்கு. ஏன்னா கண்ட்ரிக்கு அனுப்ப போகிறோம், நம்ம இந்தியாவுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ அதனால் இந்தியா. இதில் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா நிறையா கண்ட்ரி இருக்குது, எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான். இந்தியா ஓகே. பெனிஃபிஷரி பேங்க் இந்தியாவில் எந்த பேங்க், நான் உதாரணத்துக்கு இப்போ நான் ஐசிஐசி பேங்க் அனுப்புகிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ ஐசிஐசி பேங்க் நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள், ஐசிஐசி பேங்க் அப்படி கிளியர் ஆனோடனே இதில் கீழே வரும் பெனிஃபிட் அக்கௌண்ட் நம்பர். ஆனால் ஐசிஐசி பேங்க் கொடுத்துட்டேன், ஐசிஐசி பேங்க்கில் என்ன அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பரில் டைப் பண்ணுங்கள். அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ண பிறகு அதில் எல்லா டீட்டெயிலும் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். உங்கள் ஃபுல் நேம், அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் டைப் பண்ண சொல்லுவோம், என்ன மொபைல் நம்பர் டைப் பண்ண சொல்லுவோம், என்ன ஊர், பேங்க் இருக்கிற ஊர் இதெல்லாம் டைப் பண்ண சொல்லுவோம். உங்களுக்கு படித்தாவே தெரியும், அதை அப்படியே ஃபில் பண்ணிங்க. ரொம்ப இருக்காது, அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் நம்பரில் பேர், என்ன ஊர், அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், இந்தியா ஃபோன் நம்பர், அதை அப்ளை பண்ணிட்டு இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனில் எனபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் ஆகும். மறுபடியும் ஒரு வாட்டி மேலேயும் கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு காத்த பிறகு மறுபடியும் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த கன்ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ண பிறகு நீங்கள் என்ன நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த நம்பருக்கு, ஃபோன் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை அதை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பெனிஃபிஷரி ஆட் ஆகிடும் பாருங்கள். நான் டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா இதிலே வரும் பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல், தேங்க்யூ ஃபார் சக்ஸஸ்ஃபுல் யூ பெனிஃபிஷரி ஆட், பெனிஃபிஷரி ஆட் பண்ணியாச்சு. சரி, இதில் எப்படி காசு இருப்பது, இப்போ நம்ம அக்கௌண்ட்டை இதில் பதிவு தான் பண்ணியிருக்கோம், இப்போ தான் நம்ம மெயினாக அனுப்ப போகிறோம். பாருங்கள் மேலே வந்திருக்கா பிரசாத் அப்படின்னு எப்போ வந்திருக்கா, அதை கிளிக் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் மணியை நம்ம ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஆட் பண்ணுறதை விட பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் போங்க, இதை இப்போ ஆட் பண்ணியிருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு பே அப்படின்னு கொடுக்குறேன். பேன்னு கொடுத்தோடனே மேலே வருது, மேலே வந்தது உங்களுக்கே தெரியும். இதில் நீங்கள் ரியால் அனுப்பணுமா இல்லை ருபியால் அனுப்பணுமா அப்படின்மாரி வருது. நம்ம ரியால்னால் ரியால் கொடுத்துட்டு இதில் என்ன எவ்வளோ 500 ரியால் கொடுத்துட்டீங்க, அதில் அந்த 500 ரூபாய்க்கு எவ்வளோ கன்வெர்ட் ஆகும், இன்றைக்கி எவ்வளோ ரேட்டு அப்படின்னு பேருக்கு நான் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேனே, இன்டர்நேஷ்னல் ஃப்ரீன்னு. ஸோ அந்த ஃப்ரீ இப்போ கிடைக்கிதா இல்லையான்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல ஓகேங்களா. கொடுத்துட்டு என்ன பர்பஸ்க்கு அனுப்புகிறீங்க, ஏதோ ஒரு பர்பஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேவிங் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பட்டன் அழுத்துங்க. நெக்ஸ்ட்டு பட்டன் அழுத்தினோடனே உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ பிடிக்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லியிருந்தோம், நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பட்டன் அழுப்பினா ப்ளீஸ் வெயிட்டுன்னு அப்படின்னு வருது. ப்ளீஸ் வெயிட்னோடனே பார்த்துங்க, இதில் ஃபீஸ் வந்து 00 SR ஃப்ரீ அப்படின்னு வந்துட்டு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னதான் இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு ஃப்ரீ. அலின்மா பேல நம்ம எஸ்டிசி பே எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி தான் அலின்மா பே. ஆனால் எஸ்டிசி பேல உங்களுக்கு ஃபீஸ் 17 ரூபா பிடிப்பாங்க, ஆனால் இதில் 00 தான். இது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா இது ஒரு இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேறு கிடைக்குது. அப்போ பாருங்கள் உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ லாபம்னு பாருங்கள். கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஒன் டைப் பாஸ்வேர்டு வரும், அந்த ஒன் டைப் பாஸ்வேர்டு இதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மணி சென்ட் ஆகிடும். அவங்களே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு 3 நாள் கூட உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னாங்க. சப்போஸ் கிரெடிட் ஆகலை அப்படின்னா இந்த உங்கள் ஐபே அக்கௌண்ட்டுக்கு திரும்பி அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம அக்கௌண்ட்டு 00 தான் இருந்தால் அதை எப்படி மாற்றணும். இப்போ இதில் எப்படி மணி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகேலா. இதில் மணி இருந்தால் இது ஐபேல மணி காசு போட்டால் தானே நம்மளால் அனுப்ப முடியும். ஸோ அதுக்கு எப்படி இதில் எப்படி காசு போடுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் போயிடுங்க, எல்லாத்தையும் பேக் ரிட்டர்னாக போயிடுங்க ஓகேங்களா. ரிட்டர்மெட்டியில் பார்த்தோன்னே மேலே இருக்கணும் அம்பூரி காட்டுற பாருங்க, அதில் ஆட் மணி அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. அந்த ஆட் மணிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்ம எஸ்டிசி பேல எப்படி ஆட் பண்ணுவோம், உங்கள் எந்த பேங்க் ஏடிஎம் கார்டு வச்சுனாலும் ஆட் பண்ணுவோம்ல. ஸோ அதேமாரி தான் மேலே பாருங்க, விசா கார்டு, மடா கார்டு, மாஸ்டர் கார்டுன்னு இருக்கிற அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கார்டு நேம் அந்த கார்டை செலக்ட் பண்ணி அதில் விசா கார்டு அனுப்புறீங்களா, மடா கார்டா, மாஸ்டர் கார்டா, உங்கள் கார்டிலே அது எழுதியிருக்கும், அது என்ன கார்டோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட் அந்த கார்டில் எவ்வளோ அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 300 ரூபா 500 ரூபா அனுப்புங்க. அப்போ தான் உங்களுக்கு 10 ரூபா கேஷ்பேக் கிடைக்கும்.
சப்மிட் கொடுங்க. உங்களை சப்மிட் கொடுத்த பிறகு உங்க இப்போ தான் உங்கள் கார்டு டீட்டெயில்ஸை இதில் ஆட் பண்ணணும். கார்டு டீட்டெயில்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கார்டு நம்பரு, கார்டில் ஒரு 16-digit நம்பர் இருக்குல்ல, அந்த கார்டு நம்பரு, அப்புறம் அந்த கார்டோட எக்ஸ்பைரி டேட்டும் வருஷமும் எல்லாம் அந்த கார்டிலே இருக்கும். அப்புறம் கார்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் அப்படியே அதை டைப் பண்ணுங்கள். அப்புறம் கார்டுக்கு பின்னாடி ஒரு 3-digit நம்பர் இருக்கும், அதுதான் சிவிவி நம்பரும்பாங்க. அந்த கார்டுக்கு சிவிவி நம்பரை கிளிக் பண்ணி பே நவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பேங்க் ஏடிஎம் கார்டு பெறுப்பீங்களோ அந்த பேங்க்குக்கு, அந்த பேங்க்குக்கு என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களோ அங்கே ஒன் டைம் பாஸ்வேர்ட் போவோம். அந்த ஒன் டைம் பாஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஐபேயில் அது அலின்மா பேயில் 500 ஏறிடும். நீங்கள் அதை இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர் அன் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, தயவுசெய்து இதை யூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு நிறையா லாபம் கிடைக்கும்.